நிறைந்திடுவீர் தேவாம்மையா சீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் ரட்சிப்பின் மாதில்கள் உயர்ந்திட வாசல்கள் தூதியால் நிறைந்திடும் ரட்சிப்பின் மாதில்கள் உயர்ந்திட வாசல்கள் தூதியால் நிறைந்திடும் உரிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும் உரிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவீர் மகிழ்ச்சி பொங்க பாடிடு மக்கள் மனதில் நிறைந்திடுவீர் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவீர் மகிழ்ச்சி பொங்க பாடிடு மக்கள் மனதில் பிதாவே, இந்த நாளிலும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒன்லைனிலே கத்திரை வந்திருக்கிற குடும்பங்களும் இனிமேல் இதை பார்க்க போகின்ற குடும்பங்களிலும் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருக நான் கொண்டாடுகிறேன். குடும்பங்களிலே காணப்படுகின்ற இருளான காரியங்கள், தாழ்வுகள், விடப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் ஓரளவு வெளிச்சத்துக்கு கொண்டு வர நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்கள் பிதாவே, அவளோடும் தாகத்தோடும் காத்திருக்கிற ஜனங்களோடு நீ பேசும். அவர்கள் மலைக்கு மேல் கட்டப்பட்ட பட்டணங்களாக குடும்பங்கள் இருக்க வேண்டும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே குடும்பங்களை ஏற்படுத்தினீர். அந்த தரிசனம் நிறைவேற இந்த மாலை உலையிலே ஒரு படிக்கல் தூரம் இந்த குடும்பங்கள் ஆண்டவரை வளரட்டு நோக்கம் யாவரையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி நிற்கும் நல்ல பிதாவே. ஆமே. யாவரும் உட்கார்ந்து சரி, அன்பானவர்களே, சென்ற முறை இரண்டு ஆலோசனை கூட்டங்களை நாங்கள் நடத்தியிருந்தோம். அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது தெரியாது, கர்த்தர் அறிவார். நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் அதிலே பாராட்டு லைக் பண்ணி போட்டிருந்தீர்கள். உங்களுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு புதியதான ஒரு ஆலோசனைக்காக நாங்கள் செல்லுவோம். எனவே நாங்கள் யாவருமாக ஆதியாகமம் 2:25 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2:25 இப்படியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். எடுப்போமா? ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அதாவது இந்த முதல் குடும்பத்தில் இருந்து நிறைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம், நிறைய ஆலோசனைகள். அதன்படியாக இந்த முதல் குடும்பம் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, அவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அதிலிருந்து நிறைய ஆலோசனைகள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் பாருங்கள், அதில் சொல்லப்படுது ஆதாமும் ஏவாளும் அந்த முதல் குடும்பம் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்டப்படாது இருந்தார்கள். அதை அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதை பிசிக்கலாக நான் பார்க்காம அவர்களிடத்தில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை. அதுதான் அந்த நிர்வாணம் என்றது, ஓப்பன் ஹார்ட். ஒருவருக்கொருவர் அவர்கள் திறந்த இருதயத்தோட அந்த குடும்பம், ஆதியில் இருந்த குடும்பம் அப்படி இருந்தது. இன்றைக்கு அந்த பாவம் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்ததோ, அன்றைக்கு என்ன உண்டாயிற்று? 7 வாசியுங்கள், 7 வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர்
அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது உண்டானது ஒளிக்கிற குணம் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்ததோ அந்த குடும்பத்துக்குள்ளே பிரவேசித்ததோ அன்றையிலிருந்து ஒருவருக்கொருவர் ஒழிக்க ஆரம்பித்தார்கள். இன்று வரைக்கும் கணவன் செய்கிறது மனைவிக்கு தெரிகிறது இல்லை, மனைவி செய்கிறது கணவனுக்கு தெரிகிறது இல்லை. ரகசியங்கள், பேர்சனல்கள் எல்லா காரியத்திலும் அப்படியாக அதனுடைய பேர்சனல்னு சொல்லி ஒரு ஓப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த நாட்கள்லே அதை பார்க்கக்கூடியது. எனவே இந்த நாட்களை கூடுதலாய் நான் பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது, குடும்பம் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் ரெண்டு பேருமே ஒரு சர்வ சாதாரண மக்கள் அல்ல, ஒரு ஒரு தொடர்பு அல்ல. இப்போ உதாரணமாக உங்களுக்கு அடிக்கடி கேட்டு நமக்கு காது புளிச்சு போன ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இது கேட்டு கேட்டு அந்த ஏற்ற துணை என்றத நீங்க கவனமா நீங்க பார்க்க வேண்டும். இந்த துணை இப்போ உதாரணமா துணை முதல்வர் கேள்விப்பட்டிருப்பீங்க, துணை ஆசிரியர் அல்லது துணை அதிபர் என்று இந்த துணை 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 என்றெல்லாம் சில நம்முடைய வாழ்க்கையில அதுக்கான துணை அதிபர், துணை ஆசிரியர், துணை செயலாளர், இப்படி எல்லாம். அதை அர்த்தம் என்ன, இவர் இல்லாட்டி இவர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் இவர் இல்லாட்டி இவர் அந்த இடத்துல இருப்பார். அதுக்குதான் உலகத்துல துணை முதல்வர், துணை ஆசிரியர், துணை செயலாளர், துணை தலைவர் என்றெல்லாம் அது வந்து அசிஸ்டன்ட். ஆனா கணவனும் மனைவியும், மனைவி ஒரு துணை அதாவது அசிஸ்டன்ட் அல்ல. அதுதான் கவனமா பார்க்கணும். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் சொல்வார் என்று சொன்னா அவருடைய அர்த்தம் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னா எல்லா விதத்திலும் அதாவது அதாவது கொரஸ்பாண்டிங் பார்ட்னர், அதாவது எல்லா விதத்திலும் ஒரு இசைந்த இணைந்த ஒரு உறவு என்றுதான் அதனுடைய அர்த்தம், கொரஸ்பாண்டிங் பார்ட்னர். அதுதான் ஒரு ஆதாமுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் சொன்னார். பார்வையில் கருமையானவர்களே, இப்ப உதாரணமா மனுஷனுக்கு ஒரு துணை தேவை என்பதை கடவுள்தான் பார்த்தார், ஆண்டவர் தான் அதை பார்த்தார். இவனுக்கு ஒரு துணை தேவை, ஆதாம் வந்து தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்று பார்த்தது கடவுள் தான். அது ஆதாமுடைய மனதில் தோன்றவும் இல்லை, ஆதாம் இதை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கவும் இல்லை. எப்படி ஆண்டவருக்கு இவன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்று எப்படி ஆண்டவருக்கு அது தெரிய வந்தது? காரணம் இந்த உறவு அவருக்கு தெரியும். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஆவி, இந்த உறவு பிதா குமாரன் உறவு இன்றைக்கு நேற்று உருவாகவில்லை. நீதிமொழிகள் புஸ்தகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முதலே அந்த ஞானம் பேசுகிறது, அது ஆண்டவர் பேசுகிறார், நான் பிதாவின் மடியில் இருந்தேன், நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன், இதெல்லாம் அந்த உறவு. அப்போ அவருக்கு தெரியும் இந்த நெருக்கமான ஒரு உறவு தனிமையை போக்கத்தக்க, தனிமையை போக்க வேண்டுமானால் நெருக்கமான உறவு ஒன்று தேவை. எனவே அவர் பிதா குமார் பரிசுத்த ஆவியான திரியக தேவன் அப்படியே நெருங்கி ஒரு உறவுல இருக்கிறது போல மனுஷனும் ஆவி ஆத்மா சரீரத் மாற்ற படைக்கப்பட்டவன். அவருக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. இப்ப இந்த மூன்றையும் இசையக்கூடிய ஒரு படைப்பு தேவன், அதுதான் மனைவி.
அதுதான் பார்ட்னர். இந்த மூன்று. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. அப்ப இந்த மூன்றுமே அவன் என்ன செய்யணும், இந்த மூன்றுல இருந்து அவன் தனிமை நீங்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களை பிளவுறது காரணம், அவர்கள் ஆவியில என்ன செய்வார்கள், இசைந்திருப்பார்கள். ஒண்டா குடும்ப ஜெபம் வைப்பார்கள், ஒண்டா சர்ச்சுக்கு போவார்கள், ஒண்டா பைபிள் ஸ்டடி செய்வார்கள், ஏதாவது பிறந்த நாள் வந்தா ஒண்டா ஜெபிப்பார்கள், உபவாச குடும்பத்துக்கு சபைக்கெல்லாம் போவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓகே. ஆனா மற்ற ரெண்டு ஆத்மாவில், ஆத்மாவில் அவருடைய தனிமை நீங்குதா, சரீர பிரகாரமாக அந்த தனிமை நீங்குதா, அதுதான் கேள்வி. இன்றைக்கு குடும்பத்துல இந்த ரெண்டும் சரியான நிறைவு செய்யாதபடியானதால் என்ன நடக்கிறது, சில கரடு முரடுகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஏன், அந்த தனிமை உணர்வு போகிறது. தனிமை சில பேர் கேட்டால் சொல்லுவார்கள், நான் திருமணம் ஆகினா தனிமையில் தனியாக தனிமை எனக்கு உணர்வு, லோன்லினஸ், லோன்லினஸ்ன்னு சொல்வார். மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கும், பட் அவர் சொல்லுவார் எனக்கு தனிமை இல்லை, நான் தனிமை தான். அப்போ என்ன போகிற காலத்துக்கே இப்போ திருமணம் முடிச்சார், எதுக்காக கல்யாணம் முடிச்சாட்டு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இவர்கள். இன்னைக்கு கேட்குற கேள்வி என்ன, இந்த கல்யாணம் வேண்டாம், திருமணம் எதற்காக முடித்தாய் என்ற ஒரு கேள்வி கேட்டால் அவர் சொல்கிற பதில் என்ன, ஓ வயது வந்துட்டது, சரி ஓகே. இன்னும் ஒரு கேள்வி கேட்டால், ஏன் திருமணம் செய்தாய், சரி ஒரு பிள்ளை சந்ததி பெற வேண்டும், எனக்கு பிற இந்த சொத்துகளுக்கெல்லாம் ஒரு ஆள் தேவை, என்னுடைய இதுக்கு தேவை, பெயர் சொல்ல தேவை, எனக்கு சந்ததி தேவை, ஓகே. இன்னொரு கேட்டால், ஏன் அப்படி இருக்கட்டா, கிறிஸ்து அங்கே சபைக்கு தலையே, இப்போ சபை மனவாட்டியாக இருக்குது, எனவே அது நல்லது, மற்றது அப்படா விடாமல் இருக்கிறதுக்கு கல்யாணம் நல்லது, ஒரு துணை இருந்தால் நல்லது, இப்படி இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் கடைசி, இது சரியான காரணமே இல்லை. சில பேரை கேட்டால் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு வேலைக்காரியை வச்சுட்டு போக வேண்டியது, ஹோட்டலில் சாப்பிட்டு போக வேண்டிய, அதுக்கு ஒரு ஆளுமே கல்யாணம் செய்து வைக்கணுமா, தேவை. வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள், எனக்கு என்ன தேவைகளை சந்திக்கிறதுக்கு என் விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு மனித, ஒரு வேலைக்காரன் தேவைன்னு சொன்னால் ஒரு ஆளை வச்சுட்டு போவேன். புருஷ இனத்துக்கு உனக்கு அப்புறம் மனதில் வைக்க வேண்டும் என்னன்னு சொன்னால், மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தில் படைக்கப்பட்டிருக்கிற படியினால மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னால், ஏதோ அவன் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறதல்ல, அது தனிமையை குறித்து பேசலான் ஆதாமுக்கு. அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவனுக்கு ஒரு நிறைவு உண்டாகும், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. அப்போ ஆத்மாவை எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம், ஆத்மாவிற்கு லோன்லினஸ் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம், அதுக்குத்தான் தோழமை தேவை. ஆத்மாவை செய்கிறன்னு சொன்னால் தோழமை தேவை, நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மனம் விட்டு பேசி ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பன் ஹார்ட்டாக இருந்து ஒரு நல்ல நண்பர்களாக இருக்க வரும். அப்போ தான் அந்த லோன்லினஸ் போகுமே ஒழிய சும்மா வீட்டில் இருந்து வாழ்ந்து போவார். இந்த மனதை வச்சுக்கொள்ள மல்கியா திருக்கதரிசி புத்தகத்தை எடுத்து பாருங்கள், அதில் மூன்றாம் அதிகாரமாக எடுத்து பாருங்கள். மூன்றாம் அதிகாரத்தில் அதில் சொல்லுகிறார் பாருங்கள், நாலாம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்கள். மல்கியா சாப்டர் 4:14-15 பாருங்கள். இல்லையா, அப்போ ரெண்டாம் அதிகாரத்தை பாருங்க. மல்கியா ரெண்டாம் அதிகாரம் அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனே படைத்தார், மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உன் உடம்பை வளர்ந்துட்டார். ஒரு ஓப்பன் ஆக, ஒருவருக்கு ஒருவர் மறைவு இல்லை, அதுதான் உண்மையான தோழமை, அதுதான் உண்மையான நட்பு, அதுதான் உண்மையான ஓப்பனிங், அதுதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய இந்த ஒரு காரியம். ஒரு ஆத்மாவில் இருக்கிற லோன்லினஸ் தனிமை வேர்ட் போக வேண்டுமானால் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நண்பர்களாக இருக்க வேண்டும், ஓப்பனாக இருக்க வேண்டும். உதாரணமாக நான் யாரோட போயிட்டு ஓப்பனாக கதைப்போம்,
நம்முடைய விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாரும் பேச மாட்டோம். பெற்றோருக்கு கொஞ்சம் சொல்லுவார்கள் பிள்ளைகள் யாரோ, அல்லது பாஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுவார்கள், மற்றது தன்னுடைய சகோதரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம் சொல்லுவார்கள். ஆனால் தன்னுடைய இதயத்தில் இருக்கிற அடி முழுக்க ஒருவன் யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவான் என்றால் அவன் நண்பனிடத்தில், ஃப்ரெண்ட். அந்த நண்பன் உண்மையான நண்பன் என்று சொன்னால் அவனுக்கு முழுக்க தெரியும். உதவி செய்கிற நண்பன் என்று பார்த்து இவன்கிட்ட சொன்னால் எனக்கு ஏதாவது பிரயோசனம் கிடைக்கும், ஏதாவது ஒன்று செய்வான், எனக்கு ஏதாவது விதத்தில் ஒரு இருக்குமென்ற ஒரு நண்பன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார்கள். அப்படி சிறைப்படி ஒரு நண்பன் இடத்துல முழுக்க சொல்லுவார். அது எல்லாரும் நமக்கு தெரியும், நீங்களும் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அதுதான் இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். உன் இளவயதின் மனைவியாகிய தோழி, தோழி என்று சொல்லும் பொழுது அவள் உன்னுடைய அல்லது அவள், நான் இப்போ மனைவியை சொன்னால் மனைவிக்கு மட்டும் நான் பேசுறேன்னு சொல்லாதீங்க, கணவனுக்கு சேர்த்துன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் நீங்கள் மாறி எடுக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு கணவன் ஒரு தோழர். அப்போ இவர் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தங்களுடைய ஆசா பாசங்களை தங்களுடைய விருப்பங்களை எண்ணங்களை இவர்கள் என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி அதில் ஒரு கேப் உண்டாது. அதனால சில பேர் சொல்லுவார்கள், நான் திருமணம் முடிச்சும் நான் பிரம்மச்சாரி என்று சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணம் என்னன்னா அவருடைய அவர்களால் அந்த ஆத்மாவில் இருக்கிற தனிமை நீங்காத படியினால அவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. ஆனால் ஒன்றாக இருப்பார்கள், சர்ச்சுக்கு போவார்கள், ஆலயத்துக்கு போவார்கள், ஜபிப்பார்கள், குடும்ப ஜபம் வைப்பார்கள், பெரிய கூட்டங்களுக்கு போவார்கள், உபவாச கூட்டத்துக்கே போவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஆத்மாவில் தனிமை நீங்காமல் தூரமாக இருப்பார். அதுதான் அந்த தனிமை இருப்ப நல்லது என்றதை இதைத்தான் பார்த்தேன். அந்த மூன்று சரீரம் ஆவி ஆத்மா. இப்போ ஆத்மா அவர்களுக்கு தனிமை போக வேண்டும் என்று சொன்னால் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு தோழி மாதிரி, என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய தோழி, எனவே நான் ஒன்றுமே மறைக்கக்கூடாது, நான் ஓப்பனாக இவர்கிட்ட சொல்லலாம், இவள் என்ன செய்வார் அல்லது என் மனைவி கணவன் என்ன செய்வார், ஓப்பனாக இருந்து என்னை காப்பாற்றி அல்லது எனக்கு உதவி செய்து எனக்கு ஏதாவது விதத்தில் ஹெல்ப் பண்ணி நான் நடத்த வேண்டும் என்ற உணர்வு கொடுத்து செய்வார்கள். கணக்கோப்பி வைக்கிறவர்கள் இப்போ கணக்கோப்பு வைக்கிறவங்களாக இருக்கிறபடினால ஒருவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது தன்னை காரியத்தை ஓப்பன் பண்ணும் பொழுது அதை கேட்டு இன்சல்ட் பண்ணுறதல்ல, அவமானப்படுத்துறதல்ல, குத்தி காட்டுறதல்ல, நீ அப்படிப்பட்ட அயோக்கியனா அல்ல நீ இப்படிப்பட்ட ஒரு சண்டாளியான்னு பார்க்கறது இல்லை. அதில் அதில் நாங்கள் என்ன செய்வோம், இப்படி சொல்லும் பொழுது தங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன செய்ய வேண்டும், ஓகே அப்போ நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்க வேண்டும், நான் இந்த விஷயத்தில் நான் ஆதரவாக இருக்க வேண்டும், இந்த விஷயத்தில் நான் உற்சாகப்படுத்த வேண்டும், இந்த விஷயத்தில் அவரை கண்காணிக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று அப்படி சேர்ந்து இசைந்து போகிறதான் திருமணம் ஆத்மாவன். தட்ஸ் அ குட் ஃப்ரெண்ட், அதான் நண்பர், அதான் தோழி. ஒரு தமிழில் நிறைய பழமொழி இருக்கு, நல்ல நண்பனை ஆப்த, அதாவது ஆப்த நண்பனை, நல்ல நண்பன் ஆப்த நண்பனை ஆபத்தில் அறியலாம். அப்போ நல்ல ஒரு மனைவி அது நல்லதுன்னு சொன்னால் எல்லா விதத்திலும் அவருடைய மனதை விட்டு பகிர்ந்து கொள்ளும் பொழுது சுட்டி காட்டி குத்தி காட்டி அல்லது ஏதாவது சம்பவங்கள் பற்றி தெரியாதா, இதானே சொன்ன உண்ட வாயால் அப்படி இப்படி சொல்லி காயப்படுத்தி குற்றப்படுத்தி இன்சல்ட் பண்ணால் அப்புறம் அவன் ஓப்பன் பண்ண மாட்டான். சில தன்னுடைய வாழ்க்கையில் மனைவியை நீங்கள் அப்படி மாறி செய்வீர்கள் என்று சொன்னால் அப்புறம் அவ்வளோ அவங்க அவங்க ஓப்பன் பண்ண மாட்டான். அப்போ என்ன செய்யும், அவனை தனிமை ஆத்மாவில் பிரிஞ்சிருப்பான். இப்போ பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் அவரோட தனிமையை நீக்கிறதுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், ஏதாவது முறை இருக்காட்டு இருப்பார்கள். ஆரம்பத்தில் ஒன்று இருக்க மாட்டேன், காணப்போக வேற யாரும் அவருடைய தனிமையை நீக்க பார்ப்போம். அந்த விபச்சாரம் பேசி தமிழ் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், நான் அதை கதை கேட்பேன். அதுக்குள்ள இப்போ இருக்க நெட்ஒர்க்குகள் இருக்கு, இன்றைக்கு இருக்கு தனிமை நீங்கிறதுக்கு வாட்ஸ்அப்புகள், மீடியாக்கள், இந்த வெப்சைட்டுகள் நிறைய இருக்கு. அது ஊடாக லைஃப் ஆன்லைனில் தங்களுடைய தனிமையை போக்க மனது விட்டு மரணம் விட்டு பகிர்ந்து கொள்வார்கள். இவர் இருப்பார் தனியாக, இவர் இருப்பார் தனியாக, இவர் அங்கே பகிர்ந்து கொள்ளும் தனிமையால் எங்கேயாவது போயிட்டு வர்ற இடத்துல எங்கேயாவது இருந்து இவர் அங்கே கான்டாக்ட் பண்ணி அங்கிருந்து அவருக்கு தேவையான ஒரு தோழமை கிடைக்கும். இப்போ கடைசியில் என்ன நடக்கும், அந்த தோழமை
विपरीत विषय तो कुंब उड़ी कणवन मनवी विषय मि मेर इंपार्टान पॉिंट मरवर ओपन अरवेंड नीलेकार अधिकारी वेलेकार फ्रेंड्स फ्रेंडो फ्रेंडा मनमी अनिमी अब सही मूंव शरीर शरीर तनिमूड़ा ने அதுக்கு தேவையான பால் உறவோ அதுக்கு தேவையான நெருக்கமான உறவுல இருந்து அதுல நீ அந்த தனிமையை நீக்கணும் இந்த மூணு ஏரியாக்குள்ள ஒரு கணவன் ஒரு குடும்பம் இந்த தனிமையை நீக்க பாக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்மாவுடைய தனிமை மற்றது சரீர பிரகாரம் இதுல ஏதாவது ஒன்று இல்லாம இருந்தா உங்களுக்கு வீட்ல தானே தெரியும் எப்படி ஒரு குழந்தை பசிட்டா என்ன செய்யுது அழுகுது மனுஷன் தனிமையா இருப்பது நல்ல நல்ல ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை அவர்தான் கொடுத்திருக்கிறார் அதை நீ முதல் படி அறிஞ்சுக்கணும் ஏதோ வீட்டு வேலை பார்க்கறதுக்கு வந்த வேலைக்காரியும் இல்லை அப்படி மாடு மாறி உடைச்சு நகையும் நட்டையும் வாங்கி கொண்டு வர வேலைக்காரன் இல்லை இஸ் மை பார்ட்னர் கொரஸ்பாண்டிங் பார்ட்னர் இதுக்கு ஏற்ற துணை அப்ப சரீர பிரகாரமாகவும் அந்த தனிமை நீங்கும் அதுல ஒரு லோன்லினஸ் இருக்கக்கூடாது ஆத்மாவில் நாங்கள் லோட்னஸ் இல்லாத படிக்கு காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த குடும்பம் அநேக குடும்பங்களை பிளவாறது இந்த ரெண்டு அறையில் இந்த ரெண்டுல எங்கேயாவது குறை இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஓகே சர்ச்சுக்கு போவாங்க சபைக்கு போவாங்க அவர் செய்வார் ஊழியம் செய்வார் அல்லா செய்வார் இது செய்வார் ஆனால் வீட்டில் போனால் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று குறைப்பட்டது அதனால சின்ன காரசாரமான இது உண்டாகிறது சரி பெருசாக படிக்கிறது அப்படியே ஒரு கேப் கூடமாக போயிடும் கேப் கூட போச்சதுன்னு சொன்னால் இது உண்டா பாருங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று கொரிந்தியர் சப்ஜெக்டில் அதாவது ரெண்டு கொரிந்தியர் அதிலே வாசிக்கிற ஒரு வசனம் உண்டு ரெண்டு கொரிந்தியரில் 7வது அதிகாரம் வாசிப்போம் ரெண்டு கொரிந்தியர் 7வது அதிகாரம் ஒன்று கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5:8 ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் சாப்டர் 7 verse 5 until 8 vaathi paarunga ondu kodigal 5:8 upavasathukkum jabathukkum thadiyaraga padike irvarum sila kaalam pirindirukka vendum endru sammathithal andri oruvare vittu oruvar piriyaadirungal ungalku viradathuvam illamayal saathan ungalai thoondi vidada padike marubadiyum koodi vaalungal idai naan kattalaiya sollamal யோசனையாக சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகினும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது என்ன சொல்ற வசனத்தை பார்க்கும் பொழுது இது என்னத்தை சொல்றாரு என்று சொன்னா அதாவது ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் நீங்கள் சம்மதித்தால் ஒழிய ரெண்டு பேரும் கதைச்சு பேசி இதில் வாசிக்கோங்க
எப்படி அதை நீங்க நிரப்புவீங்க? பதறிக்கு அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு அன்பின் தாட்சி, அன்பில்லாத தன்மை, அன்பில்லாததுனால வீட்டுல குழப்பங்கள் வருது, சண்டைகள் வருது. ஏன்? ஒருவரோட ஒரு பகிர்ந்து கொள்றது இல்லை, நண்பர்களாக இருக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, அவருடைய தனிமை உணர்வு ஒருவரோட போக்குறது இல்லை, அந்த எண்ணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கே, நான் தனிமையை போக்க வேண்டுமே, அவருடைய சரீர பிரகாரமான தனிமை நீக்க வேண்டுமே, ஆத்மாவுடைய தனிமை நீக்க வேண்டுமே, ஆவிக்குரிய தன்மை நீக்க வேண்டுமே. சில குடும்பங்களை பாருங்க, சர்ச்சுக்கு அல்லது சபைக்கு அவர்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாரதில்லை, சர்ச்சுக்கு வாரேன்னுட்டா மனைவி மேல அது விவாதம் எடுக்க மாட்டார், அதுக்கு எடுக்க மாட்டார். இந்த மனுஷன் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, கடவுளை கும்பிட்டாலும் சரி, ஆனால் ஒரு அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆனால் அவருடைய மற்றத்துவ ரெண்டும், அந்த சரீரத்துவையும் அந்த ஆத்மத்துவையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகி நல்லா பழகுனா கடைசி மட்டும் இதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் கடவுளை நேசிக்கையில், அவன் ஞானஸ்தானம் எடுக்கையில், அவன் அங்கே போயில இங்கே போயில கட்டுப்பாங்க, யார் அதுக்கெல்லாம் போக மாட்டான். ஆனால் இன்றைக்கு இந்த ஆத்மத்துவையில அல்லது இந்த சரீரத்துவையில எங்கே இந்த தனிமை உணர்வு அவர்கள் நீக்காமல் அவர்கள் தவறுகிறார்களோ அப்பதான் விவாகத்து கோட்டை கிடைப்பான். இவரோட வாழையில் இவர் ஒரு சாமியாராக இருக்கிறார், இவர் என்ன என்ன பெரிய கவலை இல்லை, என்ன ஒரு அக்கறை இல்லை, என்ன ஒரு ஏன் என்று கூட இல்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. அதை அர்த்தம் என்ன? ரெண்டு பேரும் தனிமையில் போவேன், என்ன ஏன்னு கணக்கெடுக்கிறார். அதான் கூட குறை வழியில் வழியில் சொல்ல இல்லாது. இன்னைக்கு திருச்சபைகள் இதை குறித்து பேசுறது இல்லை, அதெல்லாம் திருச்சபையில குடும்பங்கள் உடைகிறது, பிரச்சனைக்கு போறது, ஓப்பனா பேசுறது இல்லை. அதான் நம்ம ஓப்பனா பேசுறோம் குடும்பங்களே. நீங்க இந்த மூன்று ஏரியாவில் நீங்க தனிமை நீக்க வேண்டும், அது உங்களுடைய கடமை. கணவனும் மனைவியும் அவருடைய தனிமை உணர்வை நீக்க வேண்டும். அப்ப எப்படி அந்த அன்பு இப்ப இந்த மாதிரியாக அந்த ஃப்ரெண்ட்லியை கொண்டு வரலாம் என்றால், அன்பு அன்பினால் மட்டும்தான் அதை நிவர்த்தி செய்ய முடியும். அன்பின் சில பேரை கேட்டால் சொல்லுவாங்க, என்னப்பா உங்க மனைவி ஒரு குறைபடுறா, உன்னை பற்றி நீ அவ்வளவு தூரத்துக்கு இல்லை, என்ன இப்படி வாழ்க்கை வாழ்றா என்று கேட்டால், நான் இங்கே அவளை நேசிக்காம இருக்கிறேன். கட்டுப்பா நான் நேசிக்கிறேன், அவளுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்குறேன், அவளுக்கு நான் நகை வாங்கி போட்டிருக்கிறேன், நல்ல இடக்கடை அது வாங்க செய்து கொடுத்துருக்குறேன், எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், பிள்ளைகளை நான் நல்லா கவனிக்கிறேன், அப்புறம் என்ன நான் அவளை நேசிக்கல அல்லது அவனை நேசிக்கிறேன்னு எப்படி சொல்லலாம்? காரணம் என்ன? நீ அதை செலவழிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு என்ன திருக்கப்பா, இந்த கார் எனக்கு என்னத்துக்கு, எனக்கு என்னத்துக்கு எதுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் என்ன, புல்டோசர் வாங்கி கொடுத்தாலும் தனித்தவன் தனிமை நீங்கி தனிமை போகணும், பேச வேண்டும், ஒண்டா இருக்க வேண்டும், கதைக்க வேண்டும், மனம் விட்டு கதைக்க வேண்டும். சும்மா தன்னுடைய ஆசையை திருப்தி செய்ய மட்டும் போதுமா? ஒரு தன் திருப்தி செய்யாச்சது முடிஞ்சது இல்லை. இந்த ஆத்மா, இந்த சரீரம், பிராவி, இந்த மூன்று ஏரியாக்களும் ஒரு கணவனும் மனைவி ரெண்டு பேரும் மிக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியுள்ள இந்த பிரச்சனைக்கு அறிஞ்சு கொள்ளு. அனைவருடைய பிரச்சனை ஊடுருவி போய் ஆராய்ந்து பார்த்தா மனம் திறந்து பேசினால் அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க, இவர் என்னோட கதைக்கிறது இல்லை, என்னோட பேசுறது இல்லை, என்னோட பக்கத்தில் உட்கார்றது இல்லை. ஆனால் மற்றவர்களை கண்டால் இன்றைக்கு டாக்டர்ஸையும் இந்த ஊழியக்காரர்களையும் இன்றைக்கு மனைவிமார்கள் சரியாக வருத்தப்பட்டு சொல்ற காரியம் இதுதான். இந்த டாக்டர்ஸ் மற்றது இந்த பாஸ்டர்மார் ஊழியக்காரன் இருக்கிறாங்க, இவங்களை பஞ்சாதி மாதிரி புறப்படுறது, இவங்க எல்லாருடைய நல்ல விழுந்து விழுந்து காப்பாங்க. டாக்டர்ஸ் கூட விழுந்து விழுந்து அப்படியா இப்படியா, உனக்கு அங்கே நோவுதா இங்கே நோவுதா, அப்படி செய்யுதா இப்படி செய்யுதான்ட்டு வேற யாரையும் கேட்பாங்க. தன்னை சொந்தத்தில் மனைவி வந்தால் டிஸ்பிளை போட்டு அல்லது இந்த பரிசுத்தவனை போட்டு பழைய அது அப்படின்ட்டு ஏன்னு அந்த உருக்கமாக கேட்கறது இல்லை. அதே போல தான் ஊழியக்காரர்கள் கூட, சம விசுவாசிகள் கூட, தங்களுடைய சபை மக்கள் யார் வந்தால் இப்படி சுகமா என்ன அப்படி இப்படின்ட்டு உருகி உருகி நல்ல வார்த்தையில கரைப்பாங்க. சொந்த மனைவி கேட்டால் சரி சரி போக போகிறேன் அப்படி கேட்டு, அதான் அவங்க சொல்ற இந்த குறைகள் எல்லாரும். அதனால இந்த அன்பு அன்பு இருக்கிறபடினால்தான், அன்பு இருக்கிறபடியால்தான் இந்த அன்பு நாங்கள் நிரப்பவன் சில இடத்துல அவங்களுக்கு எம்டியாகும், வேலை செய்கிற இடத்துல அல்லது எங்கேயாவது மக்கள் மத்தியில் ஏதாவது அன்பு இல்லாமல் பேசி கடைப்படைஞ்சு இப்படி செய்து எல்லாம் அவங்க பெரிய விரக்தி அடைஞ்சு வருவாங்க, விரக்தி அடைஞ்சு வருவாங்க, விரக்தி அடைஞ்சு ஒரு எம்டியாக வருவாங்க. வீட்டில் மனு வேலை செய்து ஒரு எம்டியாக இருப்பாங்க. அன்பு ஏதாவது சொந்தக்காரர் ஏதாவது சொல்லி ஏதாவது அதை சொல்லி இதை சொல்லி
சேத்துல எம்டியா இருப்பாங்க இப்ப கார் எம்டி என்று சொன்னா என்ன செய்ய பெட்ரோல் அடிக்கும் அப்ப என்ன பெட்ரோல் அடிக்கும் என்ன பெட்ரோல் அடிக்கும் என்ன பெட்ரோல் அடிக்கும் ஊழிய தலைவர் என்ன பெட்ரோல் அடிப்பாங்க வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நான் என்ன பெட்ரோல் அடிக்கிறான் அப்ப அன்பு என்ன கொடுக்கலாம் என்ன செய்யலாம் உட்கார்ந்து ஒன்னு சொல்லலாம் ஒரு அன்பான ரெண்டு வார்த்தை பேசலாம பேசினார் பேசலாம் பேசினார் அன்பான ரெண்டு வார்த்தை என்ன பேச எப்படி பேசலாம் என்னண்ட கலைச்சு போயிட்டே சமைய சமைச்சு ரெண்டாவது கேட்கலாம் என்ன சமைச்சு பிடிச்சிட்டியான்னு கேட்டால் அப்படி சமைச்சு கஷ்டப்பட்டுட்டியாரு கஷ்டப்படாத நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் ஒரு ரெண்டு அன்பான வார்த்தை நீ ஒருவர் ஒரு நேசிக்கிற என்பதை ஒருவருக்கு ஒரு அறிவு உறுதிப்படுத்தும் கன்ஃபார்ம் பண்ணும் நான் உன்ன நேசி ஒரு மனைவிக்கு தெரியும்னு என் கணவன் என்ன நேசிக்கிறான் ஒரு கணவனுக்கு தெரியும் மனைவி என்ன நேசிக்கிறார் நீங்க ஏதாவது செய்யும் ஆக்ஷன்ல காட்டும் கிளியர் செய்யும் மனதில் வச்சுக்கொண்டு நான் நேசிக்கப்பட தெரியாது நான் உங்க அன்பா இருக்கிற அன்பா இருக்கிறேன்னு போட்டு அந்த அந்த முனிவர் பேச முறையிலாது அந்த அந்த இதில் செய்யலாம் அது ஆக்ஷன்ல காட்டும் ஒரு அன்பா வந்து தட்டி கொடுத்து கல்பட பேச விடுப்பா ஒரு பிரசண்டை வாங்கி கொடுக்கலாம் ஒரு அன்பான வார்த்தை பேசலாம் புகழலாம் நல்லா இருக்கேன் வீட்டுக்குள்ள நல்லா இருக்கேன் ஒருவே சித்தரிப்பா இருக்கு புகழலாம் இப்படி ஏதாவது அன்பின் அன்பின் கிரியலை காட்டி அந்த டேக் காட்டி செய்தால் நாளைக்கு வீட்டை வரவே அங்கே பிரியாணி முடியும் ரெடியாக இருக்கும் இல்லாட்டி சட்டிப்பாடு சத்தம் கேட்கும் அப்போ தெரியும் டேங்க் பொறுமையாக போச்சு புருஷன் மரத்தில் எச்சிஞ்சு விழுந்து வருவாருன்றா இதே நான் அங்கே இருக்குது அங்கே இங்கே இருக்குன்ட்டு அவன் பொறுமையாக இருக்கிறேன் டேங்க் ஃபுல் பண்ணும் இதுதான் நடக்கிற பிரச்சனை இதில் அறிஞ்சுக்கணும் இந்த அறிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஓகோ அதுதான் ஆண்டருடைய சித்தனையுடைய குடும்பத்தை நேசிக்காமலோ குடும்பத்துக்கு நேரம் செலுத்தாமலோ அங்கே இங்கே ஓடிச்சிக்கிறது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை அதுதான் ஆண்டவனுக்கு ஒரு துணை ஏற்படுத்தியிருக்கிறார் முதலாவது ஆண்டவர் நேசி ரெண்டாவது உன்னை நேசி மூன்றாவது மனைவி இருந்தால் மனைவி கணவன் இருந்தால் கணவன் நாலாவது பின்னா அஞ்சாவது சபை இது சபையை நேசிச்சு எல்லாரையும் கடைசியில் போடுறோம் அதெல்லாம் பிரச்சனை வரும் ஊழியம் அதன் ஊழியம் அஞ்சாவது கடைசியிலவை ஊழிய ஊழியவன் ஓடித்திருக்கிறது வேண்டும் முதலாவது பார் என்ன விஷயம் என்ன குறை ஒரு அன்பான ரெண்டு வார்த்தை ஏதாவது ஒரு உற்சாகமான வார்த்தை இல்லை ஆபிரகாம் பாருங்க ஆபிரகாம் 75 வயசு 8 போறார் 75 வயசோ 77 வயசோ அப்படி இருக்கு சார் அளவு கிட்டத்தட்ட 50 வயசு 50 வயசு என்ன சொன்னார் பார்த்துட்டு சாரால பார்த்து நீ பார்வைக்கு பியூட்டிக்கு நீ பார்வைக்கு அழகா இருக்கேன் எனக்கு தெரியும் இவன் இந்த பார்வன் பிடிச்சிருவான் அதுக்காக நீ என்ன நான் உன்ன தங்கச்சு சொல்றேன் அந்த வயதான தாத்தா 50 வயசு கழிச்சு இன்னும் கண்ணுக்கு எப்படி இருக்கு அழகா தான் இருக்கு நமக்கு எப்படி இருக்கு நம்முடைய குடும்பங்கள் கல்யாணம் கட்டுறதுல குயிலே ராணியே அதே இதே தேனே மாடே இப்ப அப்படி வருது அவரோட பாருங்க அந்த வயசு போடப்புறம் நீ என்ன கண்ணுக்கு அதே அழகா போடுற அதே போலத்தான் புகழலாம் உற்சாகப்படுத்தலாம் அன்பின் வார்த்தை பேசலாம் நெருக்கமாயிருந்து விஷயத்தை கேட்கலாம் சரீர பிரகாரமாக ஒன்றாய் இருந்து படுத்து ஒன்றாய் இருந்து தெரியாமல் இருந்து அப்படியே இருக்கும் பொழுது குடும்பத்திலேயும் பிரச்சனை வரப்போகுது அந்த தனிமை தனிமை நீக்கப்பட்டுது யாரையும் அவர்கள் பேச போக மாட்டார்கள் யார்கிட்ட ஆன்லைனுக்கு போக மாட்டார்கள் யாரோட கூட நட்பு வைக்க மாட்டார்கள் அவரை கூப்பிட்டு கலைக்க மாட்டார்கள் உயிரிழந்தவர்களால் சுற்றியும் தெரிய மாட்டார்கள் அவர்கள் விடு போதுமே விடு போதுமே இதுக்கு அங்கே ஓடி தெரியணும் இதுதான் ரகசியம் இதுதான் ஆண்டர் தனிமையாக இருப்பது நல்லதல்ல மனைவி மாற்ற போயிட்டு நீங்கள் ஒரு விஷயவா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நீ என்னோட கதைக்கிறது இல்லை நீ என்னோட பார்க்கறது இல்லை என்ன தொடுறது இல்லை இதுதான் சொல்லுவார்களே புறப்பட்டு வரோன்னு சொல்ல மாட்டேன் என்னை சர்ச்சு கொண்டு போகல என்னோட பைபிள் வாசிக்கல அதை வாசிக்கல கடைசியாக சொல்லுவேன் இந்த ரெண்டும் தான் இந்த மூன்றுலே இங்கே திருப்திப்படுத்தும் அது கணவனும் மனைவிக்கு உள்ள பொறுப்பு கணவனுக்கு விசேஷமான பொறுப்பு கொடுத்திருக்கிறார் எனவே தான் ஆதாம் பார்த்துடனே சொன்னார் என்ன ஒன்றார் இவன் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி வூமன் மன் வூமன் எனவே சேர்ந்திருக்கிறது என்றுதான் அவருடைய தத்துவம் இதுலெல்லாம் இன்றைக்கு பிசாசு கண்ணை மறைச்சிட்டான் கண்ணை மறைச்சபடியாக தான் இந்த குடும்பங்கள் சொன்னோன்னா அந்த அதிகார பிள்ளையான மக்களை நாங்கள் பார்க்கறது
உதாரணமாக உங்களோட தாய் தகப்பட நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருப்பீங்க. உங்களோட அப்பா ஒரு கோபக்காரன் அப்படி வந்தோடனே உங்களோட அம்மா நட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதும் பெரிய இதாக இருக்கிறதும் அப்படி போறோம். இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு உங்களோட மனைவி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அப்பா அப்படி இருக்கிறது அம்மா அப்படி வருவா அல்லது அம்மா இருக்கிறதுல அப்பா காலை பிடிச்சி விடுவா இப்படி பிணையாக நான் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ண போறது தான் இங்க அங்க குடும்பத்துல குழப்பம் பாருங்க. என்ற அப்பா என்ற ஐயா அந்த வாரத்திலே அம்மா ஓடி வந்து அதை செய்வா குடியாளுன்றதுல அப்படி வருவா இப்படி செய்வா அதை செய்வா ஓகே நல்லதுதான் அதெல்லாம் பழைய கலாச்சாரங்கள். ஆனா பேரன் சொல்றது என்னண்டா அவனுடைய தோழி வைரத்தை பார்க்கணும் ஆண் என்று சொல்லியிருக்கேன் உன்னுடைய தோழி அப்ப நான் தோழி என்று சொன்னா அதுக்கேற்றபடியான ஒரு வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்டிங்க மதிச்சு நடக்கணும். அதே போல மனைவி தோழன் அவனுடைய நண்பன் உன்னுடைய இனம் பிரியாத ஆப்த நண்பன் அவ மனம் பட்டு பேசி இது எல்லாத்தையும் சரி கட்டலாம். இதுல ஒரு பிரச்சனையுமே வரப்போறதில்லை. இதுல இருந்த இதுல அறிவில்லாதபடியால்தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆர்டர் சொல்ற என் ஜனம் வீடாய் சங்காரம் ஆகிறது. பாருங்கள் நீதிமொழிகள் 18:2 பாருங்க ஆண்டு கொடுக்குற ஆலோசனை பாருங்கள். நீதிமொழிகள் 18:21 அப்படின்னு நீதிமொழிகள் 18:21 பார்த்து பாருங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையா என்னதை கண்டடைகிறான். மனைவியை கண்ட நன்மையா கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். பாத்தீங்களா மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். அது மட்டுமல்ல இன்னொரு அநேக வசனங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் அப்போ ஒரு உங்களுடைய வைஃபோடையோ உங்களுடைய பிள்ளைகளோடையோ உங்க நாவின் அதிகாரம் ஒரு அன்பான வார்த்தை பேசலாம் அன்பா விசாரிக்கலாம் உற்சாகமான வார்த்தையில பேசலாம் அழக வர்ணிக்கலாம். ஒரு சொல்றாரு என்னன்னு சொன்னா இந்த ஒரு காலை மாலை மத்தியானம் ஒரு 4 நிமிஷம் உங்களுடைய பார்ட்னருக்கு 4 நிமிஷம் போதும் பண்ணு. எப்படி என்று சொன்னா ஃப்ரெண்டை விசாரிச்சு ஒரு அன்பின் முத்தம் கொடுத்து இப்படியாக இருப்பாயின்னு சொன்னால் அது முழுக்க ஒரு 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 சந்தோஷமான நேரம் என்றும் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்றும் அவர் சொல்லுகிறார். நல்ல வாழ்க்கை அப்போ அதனால எனக்கு அருமையானவர்களே எனவே இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் கணவன் மனைவி ஒரு நினைக்கக்கூடாது. நீங்கள் மெஷின் ரெண்டு பேர் நினைக்கக்கூடாது. அது ஒரு மெஷின் இது ஒரு மெஷின் என்று அது சமைக்கிற மெஷின் இது உழைக்கிற மெஷின் என்று அப்படி அல்ல. ரெண்டு பேருமே ஆள் தத்துவம் உள்ளவர்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்கள். இப்படிப்பட்ட சரீரத்தை உடையவர்கள் ஒருவரை ஒருவர் திருப்தி செய்ய வேண்டியது தனிமை உணர்வு நீக்க வேண்டியது அவரவருடைய கடமை. திரும்ப நான் சொல்றேன் இந்த ஏரியா தான் மிகப்பெரிய டேஞ்சரான ஏரியா. அநேகருக்கு இது விளங்குறது இல்லை. அவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் தனிமைன்னு சில பேர் சொல்லுவார்கள் நான் லோன்லியாக தான் இருக்கிறேன். ஏன் என்று கேட்டால் மற்ற பகுதிகளில் அவர்கள் தனிமையை நீக்கவில்லை. கோயிலுக்கு போயிட்ட பிரியோசனம் வீட்டை வந்து சண்டை. ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டை வந்து சண்டை காரணம் என்ன இதுகள் தான். இந்த ரெண்டுலேயும் அவர்களுக்கு தனிமை இருக்க முடியாது. ஏதாவது தொட்டுப்பட்டவனை கோபாரம் ஏதாவது நடந்தோட உடனே வீட்டில் அட்டி குட்டி வாரது எதுக்கு. எனவே அவர்கள் ஒழித்துக் கொண்டார். ரெண்டைக்கு அந்த பாவம் வந்ததும் ஒழித்துக் கொண்டார். ஆண்டர் வரும்பொழுதும் ஒழித்துக் கொண்டார். மறைத்துக் கொண்டார்கள் அத்தியிலை தைத்து தன்னை மறைத்துக் கொண்டார். அப்ப அப்படி மறைப்பு உண்டாகிற பணியாளத்தான் ஒருவரோடு பழகாமல் ஓபன் பண்ணாமல் இந்த தனிமை நீக்கலாமல் பெரிய கேப் கூட போக போக இடையில யாராவது கூற பார்ப்பாங்க. இவங்க தேடுவாங்க இவங்களை தனிமை போறது யாரும் இல்லை யாராவது இன்பமா கதைச்சா அன்பாய் விசாரிச்சா அன்பாய் தட்டி கொடுத்தா அப்படியே அவங்களோட கேட்டாங்க. அப்ப அவங்களோட நட்பு உண்டாங்க. இப்ப நட்பு உண்டாங்க என்ன நடக்கு போக போக அது பிறகு காதலாய் மாறிடும். காதல் அப்படியே வேற எடுத்துக்கொண்டு போகும் விவாகரத்தோடய முடியும். இதை பாருங்க அனைவரும் மக்கள் குடிச்சு போட்டு தங்களை வண்ண படுத்திருப்பாங்க. மனைவி இரவரவா பார்க்கும் படுக்கும் போகும். இவர் குடிக்கிறது படுக்கிறது குடிக்கிறது படுக்கிறது தனிமை உணர்வாக இருக்கும். கடைசியில் நடக்கிறது கேட்டா என்ன இவர் கதைக்கிறது தனிமை யாருடையும் அப்படியே செக் பண்ணுறது யார்டையும் பார்க்கறது போகிறது இவர் தண்டை பாட்டில் போகிறேன் நான் தண்டை பாட்டில் வாறேன்
विशेष सभा की पार्टनर आवि अलग वाकिल அன்ப காட்டி நான் நேசிக்கிறது காட்டும் ஒரு ஒரு வீட்ல இப்படி நடந்தது அப்படி நண்பின் பார்த்தியை பார்க்க உதாரணம் அப்படி அந்த புருஷன் சாப்பிட்டு கொண்டிருக்கிற மயில் அதுல வந்துருக்கு நிறைய தருமா மயில் வந்துருக்கு மயில் வந்த உடனே அவர் பார்த்தார் மயில் அடே வைஃப் கூப்பிட்டா வந்து பார்த்தா என்ன வேணும் உங்களுக்கு கண்டு அப்ப அவர் சொன்னார்
कोरोना व्याधि वाल नमक और सब कार्य पड़क अड़े अर आशीर्वाद फीडपेक आशीर्वे जपतवा उन्मेल कलोने आलोने आलोने तुम्हें मनविया आंवरे कुे कणवर मान कणवर मान जीविक पशुतावियानवे उदीबी केजा उव अंपे नमानते तंदे वाली कवामी तक वाणी कृपयेव अंपावे और नवरे जीविक पिछले मुनमाद कृपय पाराटूंग आशीर्वदी उड़े नाम मूल मैपे मतलब तेवर कुबिया कतर येसु कृत नाम विपिक्रे नावे कई विरमणी कर नाम पटिकोलो जीव देवन पेलो जीव ओली कंडो जीव देवन पेलो जीव ओली कंडो मन कारी समान तंग मन कारी समान तंग कतरे नंबी जीवितो कवले कष्टम कुछ सकल कृपा समाधान।